வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ உயர்வு, 7வது ஊதிய குழு தகவல், முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். மத்திய அரசின் ஊழியர்களுக்குரிய ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான அகவிலைப்படி உயர்வு குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது. மத்திய அரசின் ஊழியர்களுக்கான நடப்பாண்டின் 2வது தவணை அகவிலைப்படி உயர்வு குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் ஏதும் வெளியாகவில்லை. இந்நிலையில் நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படும் அகவிலைப்படியானது உயர்ந்து வரும் விலைவாசி மற்றும் பணவீக்கத்தை ஊழியர்கள் சமாளிக்கும் வகையில் அளிக்கப்படுகிறது. கடந்த மாதங்களுக்கான நுகர்வோர் விலை குறியீடு மற்றும் பணவீக்க விகிதத்தின் அடிப்படையில் நடப்பு மாதங்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்த்தப்படும் என்று 7வது ஊதிய குழு மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பரிந்துரை மத்திய நிதி அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி 3% டிஏ உயர்வினால் இனி 45% அகவிலைப்படியை ஊழியர்கள் பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வானது ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் உயர்வை அளிக்கும் என்பதால் அரசு ஊழியர்கள் அனைவரும் அகவிலைப்படி உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.